கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட இதை கேட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருந்த வார்த்தை நாம் பார்த்திருப்போம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஹலை லூயா இதை கேட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அவமீன் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டதன்படி உங்களுடைய லைஃப்ல இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார் அவமீன் ஆனால் இருள் என்றால் என்ன எந்த இருளிலிருந்து கர்த்தர் நம்மை வெளிச்சமாக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருள் சோதனை என்கிற இருளிலிருந்து இருந்து துக்கம் என்கிற இருளிலிருந்து இருந்து சத்ருவின் நெருக்கம் என்கிற இருளிலிருந்து வியாதி என்கிற இருளிலிருந்து தேவனோடு ஐக்கியம் இல்லாத வாழ்வில் இப்படிப்பட்ட இருள் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னா கர்த்தர் இந்த இருளில் இருந்தெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ண போகிறார் வெளிச்சமாக்க போகிறார் அதனால வார்த்தையை விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமாகவே வார்த்தையில சொல்லப்பட்டதன்படி உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார்